என்று சொன்னால் அவர் தமிழகத்தில் இருந்துவிட்டு மஸ்கட் என்ற ஓமான் நாட்டில் பொறியாளராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எளிமையான குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய வலிமையான முயற்சியினால் மஸ்கட் என்ற இடத்தில் பேசினாரே தவிர அவர் எழுதிய நூல்களை உங்களுக்கு காட்டவில்லை. அவர் எழுதிய நூல் என்றால் கையகர நூல் தான். கையகர புத்தகத்தை திருக்குறளை பகுத்து 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 குடும்பத்திற்காக தலைவர்களுக்காக பெற்றோர்களுக்காக தொழில் தொடங்குவோருக்காக என்று திருக்குறளை துறை துறையாக பிரித்து நம்ம திருக்குறள் தான் தெரிஞ்சிக்கலாம் வாங்க என்று எழுதியிருக்கிறார். என்னிடத்திலே கொண்டு வந்து காட்டிய போது கூட என்ன நம்ம திருக்குறளை என்று எழுதியிருக்கிறீர்களே, நம் குரலை நாடும் வளர்ப்போம் என்றுதானே நான் பேசி பழக்கப்பட்டவன் என்று சொன்னேன். என்றாலும் இதுதான் அவர் எழுதிய நூல். நான் இந்த நூலை அவர் ஒன்றும் சொல்லவில்லை, நான் சொல்வதற்கு காரணம் தலைமையாசிரியர் அம்மையா அவர்கள் எங்கள் வீட்டு மருமகள் மாதிரி. பட்டுக்கோட்டை குமாரவேல் அவர்கள் என்னுடைய உடன் பிறந்தவரை போல அவர்களும் நம்முடைய இரண்டு தலைமை ஆசிரியர் திலகங்களும் பத்திருப்பதனால் என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சிக்கலாமா, இதுதான் இந்த புத்தகத்தின் பெயர். குடும்பத்தை பற்றி பேசுவதை பற்றி என்றெல்லாம் இருக்கிறது. ஒன்றும் செய்ய வேண்டாம், நம்முடைய பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு ஒரு புத்தகம் என்று நீங்கள் வாங்கினால் நான் மக்கள் தங்கமணி அவர்களை கேட்கிறேன், பாதி விலையானால் கொடுத்து விடும். ஏனென்றால் இப்படி ஒரு பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் சேர வேண்டும் என்பதுதான் தங்கமணியின் விருப்பமே தவிர அவர் பெயர் தங்கமணி, இதனால் கொஞ்சம் தங்கம் போனால் பரவாயில்லை என்ற கருத்து. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், ஒரு ரெண்டாண்டுகளுக்கு முன்பு அவர் என்னை வந்து பார்த்தபோது நான் இதற்கு ஒரு முன்னுரை கூட எழுதி கொடுத்தேன். நான் முன்னுரை எழுதி கொடுத்தேனே தவிர இதை எப்படியாவது தமிழகத்தில் வாங்குவது என்று சொன்னால், ஆனால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தமிழில் 1 கோடி புத்தகம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது அவசரப்பட்டு கை தட்டுகிறீர்கள். அது மூவா எழுதிய திருக்குறள் தெளிவுரை 30 ஆண்டுகள் வரை. அவர் எழுதிய போதிலே தொடங்கி 30 ஆண்டுகள் வரை அந்த புத்தகம் 1 கோடி விற்றது. எனவேதான் இந்த நூல் மிக எளிமையாக இந்த திருக்குறளுக்கு என்ன சிறப்பு என்று மற்றும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தலைமையாசிரியர் அவர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், மற்ற நூல்கள் எந்த மொழியில் எடுத்துக்கொண்டாலும் எளிதில் குழந்தைகள் தெரிந்து கொள்ளுகிற சொற்கள் இருக்காது. இந்த திருக்குறளில் இருக்கிற சொற்களை எல்லாம் கொட்டினால் 7 வயதுக்குள் தெரிகிற சொற்கள் 1000க்கு மேல் இருக்கு. நிஜமா சார் என்று கேட்டால் நெல், சோறு, கூழ், மக்கள், குழந்தைகளுக்கே தெரியும். முதல்ல
எழுத்து எல்லாம் இங்க குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் போவதற்கு முன்னாலே இருக்கிற சொற்கள் எத்தனை பார். நான் போற வாரம் தஞ்சாவூர் கிட்ட இருந்து வந்து அந்த சின்ன குழந்தை ரொம்ப நடுவுல குடுக்க ஓடிக்கொண்டிருந்தது. நீ எந்த ஊர்மான்னு கேட்ட குழந்தைங்க பள்ளியாகரம் ஊர் பள்ளியாகரம்னு ஒண்ணு பள்ளிதரம். கொஞ்ச நாள் கழித்து அந்த அம்மா நான்கு ஐந்து குழந்தைகளோட வந்திருக்கிறாங்க. அந்த அம்மா ஏதோ இட்லியை பிரித்து கொடுக்க வந்தா முதல்ல எனக்கு கொடுன்னு சொல்லுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ரயில் போற பிறகு திண்டுக்கல்லாம் வந்த பிறகு அந்த என்னோட பையில இருக்கிற பேனாவை எடுத்து குழந்தை எடுத்து ஏமா இதை எடுக்கிறேன் நான் எழுத போறேன் நல்லா கவனிச்சு. அதுக்கப்புறம் நான் தான் அந்த குழந்தைகளுக்காக சாக்லைட்டுகள் ஒரு 10 வாங்கி கொடுக்க போனால் என்னது எல்லாத்தையும் எனக்கு கொடுன்னு சொல்ல. இது என்னடா இப்படி இருக்கிறது என்று பார்த்து விட்டு பார்த்தால் கொஞ்ச நாளிகள் கழித்து பார்த்தால் அதுல ஒரு பெண் குழந்தைக்கு என்ன பேருன்னு கேட்டா ஆதிலட்சுமி. அப்புறம் அந்த ரயில் போகும்போது அந்த கோயில் கோபுரத்தை காட்டி அந்த அம்மா சொன்னார்கள் சாமி பாரு. உடனே கன்னத்துல தட்டி கொண்டு பகவானே காப்பாத்துன்னு சொல்லி இப்ப பாருங்க ஆகாரம் பள்ளிய முதல் எழுதி பார்க்கிறேன் எழுத்து எல்லாத்தையும் குரு எல்லாம் ஆதிலட்சுமி ஆதி பகவானின் பாருங்கள். அப்புறம் அஞ்சாங்களார் படிப்பதற்குள் தெரிந்த சொற்கள் என்று கணக்கு போட்டு பார்த்தால் 1000க்கு மேல் இருக்கிறது. கல்வி பெண் வாழ்க்கை அதற்கு மேல ஒன்று பார்த்தால் நான் இங்கிலீஷ் ரொம்ப நல்ல மொழி அதை குறை சொல்றதாக நினைக்காதீர்கள். இங்கிலீஷ்ல எந்த சொல்லா இருந்தாலும் மொழி இல்லை. அப்படி ஒரு கல்வி கடலா இருக்கிற அவர்கள் கையால் இந்த நூல் நாடு முழுவதும் பரவ வேண்டும் என்பதற்காகத்தான் மஸ்கட்டிலே இருந்து என்ஜினியர் தங்கமணி அவர்களை நம்முடைய செந்தமிழ் விரும்பி இங்கே விருது தந்து பாராட்டுகிறார். அதற்கு அடுத்திருக்கிற நண்பர் பெயர் ரவீந்திரன். ரவீந்திரன் பிரான்ஸ்ல 30 வருஷமாக இருக்கிறார். இந்த பிரான்ஸ்ல என்ன சிறப்பு என்று கேட்டால் வேறு எந்த மொழியில பேசினாலும் ஒரு பிரெஞ்சுக்காரன் பதில் சொல்லுவான், இங்கிலீஷ்ல பேசலாம் பதில் சொல்லுவான். இங்கிலீஷ்காரன் ஊரில் பிரெஞ்சு லீவ் என்று சொன்னா ஏமாத்திர லீவ்னு அர்த்தம். பிரான்ஸ் நாட்டில் போய் இங்கிலீஷ் லீவ்னா ஏமாத்திரவன் லீவ் தான். அவர்கள் ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற நாடு. ஒரு ரயில் ஓடுகிறது 5 மணி நேரமா 3 மணி நேரத்தில் இங்கிலாந்தை விட்டு பிரான்சுக்கு போய்விடலாம். அந்த ரெண்டு அவ்வளவு நெருக்கம் அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை பத்திரம் 500 வருஷமா.